ரவீந்திர அவர்கள் ரொம்ப வாய்ப்பை பெண்மணில நன்றி. ரவீந்திர அவர்கள் வந்து நான் ஆரம்ப கட்டத்தில் சில திரைப்பட பாடல்கள் எழுத ஆரம்பித்த கட்டத்தில் ஒரு 7-8 படம் நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த படத்துக்கு என்டையர் காஸ்ட் த்ரூ கூட்டிகிட்டு சுவிட்சர்லாண்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஒரு 5-6 படத்துக்கு நினைக்கிறேன், 6 படத்தோட காஸ்டிங் த்ரூ கூப்பிட்டு போய் அங்கே லான்ச் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர், எல்லா கலைஞர்கள் எல்லாரையும் மதிக்கிற ஒரு ப்ரொடியூசர். ஸோ அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்து கேட்பதில் காதல் கண்டிஷன்ஸ் அப்ளை. அந்த என்டையர் காஸ்ட் குரூவுக்கு ரொம்ப யூத்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்க. அந்த ரெண்டாவது பாடல் இங்கே ரொம்ப அந்த மறுபடி உருவாகிய பாடல் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பாடலோட வரிகள் சந்துரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு, ரொம்ப அழகான வரிகள் அந்த பாட்டில். அதே மாதிரி அந்த பாட்டோட இசை ரமேஷ் தமிழ்மணி வந்து எனக்கு நீண்ட நாள் நண்பர். அவருக்கு தான் முதல் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு என்னால் நம்பவே முடியல. எப்படின்னா, ஏன்னா நான் அவர் கூட சேர்ந்து நேரில் ஒரு 60-70 பாடல்கள் வேலை பார்த்துருக்கேன். அதில் சில தனி இசை பாடல்கள், பெரியார் குத்து மாதிரி சில பாடல்கள் மட்டும் வெளியாச்சு. ஆனால் இத்தனை பாடல்கள் வளர்த்து இதான் அவங்களோட முதல் படமானு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுருக்கேன். அவர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அவருக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு பயணம். அவர் இப்போ இயக்குனராகவும் ஒரு புதிய வந்து ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு. தோனி அவர்களோட தயாரிப்பில் முதல் படம் வந்து அவர் தான் இயக்குறாரு. ஸோ அவருக்கு அதுக்குமான வாழ்த்துக்கள். ரொம்ப ஹேண்ட்ஸம் அண்ட் ஸ்மார்ட்டான ஒரு காஸ்ட் இந்த படத்துக்கு ஃபுல்லாக. ஸோ என்டையர் மகத் என்டையர் டீமுக்கு ஃபுல்லாக இருக்கு. அபிஷேக் ஒர்க் பண்ணிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வந்து வாழ்த்துக்கள். பாடல்கள் இது மாதிரியான அந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டு மட்டும்தான் நம்மளோடது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். நிறைய ஒர்க், மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மெஷின்ஸ்க்கு அவுட் சோர்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். எல்லா இண்டஸ்ட்ரியல் ஒர்க் எல்லாத்தையும் வந்து மெஷின்ஸ்க்கு கொடுத்துட்டோம். கடைசியில் நமக்கு நடந்தது ஒரே ஒரு திங் வந்து இந்த ஆர்ட் அண்ட் க்ரியேட்டிவிட்டி இது மட்டும்தான் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஒரு கடைசி கட்டத்தில் இருக்கும் ஒரு 4-5 வந்து நம்மளோட பெரிய போட்டி வந்து இந்த எல்லா க்ரியேட்டர்ஸ்க்கு ஆர்டிஸ்ட்க்கு பெரிய போட்டியாக இருக்கப்படுறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்போ எல்லாம் நிறையா க்ரியேட்டிவ் ஆர்டிஸ்டோட வேலையை எடுத்துக்கிச்சு. ஃபோட்டோகிராஃபர்ஸோட வேலையை வந்து ஏஐ எடுத்துக்குது. இப்போது பாடல்கள் எழுத ஆரம்பிக்குது, நிறைய கதைகள் எழுத ஆரம்பிக்குது, திரைப்படங்கள் உருவாக்க ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 5 வந்து எப்படி நம்ம இன்றைக்கி வந்து ஆர்கானிக் காய்கறிகளுக்காக வந்து போயிட்டு கடைகள் தனியாக திறந்துருக்காங்களோ, அதே மாதிரி ஆர்கானிக் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தனி கேட்டகரி ஆரம்பிக்க போதும். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட திரைப்படங்களை மட்டும்தான் பார்ப்போன்ட்டு ஒரு சின்ன கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மனிதர்கள் உருவாக்குற கதைகளில் மட்டும்தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு சில நடிகர்கள் வந்து இனிமேல் ஒப்பந்தம் போடுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஒரு லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. அடுத்த தலைமுறை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது பார்க்கறதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு போட்டி வந்து மனிதர்கள் இல்லை, போட்டி வந்து எந்திரங்கள். ஸோ ரமேஷ் தமிழ்மணிக்கு அடுத்த காம்படிட்டர் வந்து இருக்க போகிறது வந்து கூட இருக்கிற இசையமைப்பாளர்கள் இல்லை. அவர் வந்து ஒரு மெஷின் கூட போட்டி போட்டுக்கிட்டு அதோட சிறப்பாக பண்ண முயற்சி பண்ணணும்.